கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐ ஹோப் யூர் ஆல் ஃபைன் பை த கிரேஸ் ஆஃப் காட். இன்னைக்கு நம்ம ஆன்லைன் சண்டே கிளாஸ் பார்க்க எல்லாரும் ரெடியா எக்ஸைட்டடா வந்திருக்கீங்களா? ஓகே, நானும் ரொம்ப எக்ஸைட்டடா வந்திருக்கேன். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவரை நம்ம வந்து குளோரிஃபை பண்ண போறோம். அக்காங்களை உங்களுக்கு கதை சொல்லி கொடுக்க போறாங்க. ஸோ யூ ஆல் வெல்கம் யூ ஆல் ஃபார் திஸ் ஆன்லைன் ஜெனரல் செஷன். ஓகே, நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணி ஆரம்பிக்க போறோம்? ப்ரே பண்ணி ஆரம்பிக்கலாமா? ஓகே, எல்லாரும் கண்ணு முடிக்கோங்க. ஜெபம். ஸ்தோத்திர ஏசப்பா, என் தேவனே, இந்த நாள் உங்கள் கருத்தில் ஒப்பிடிக்கிறதாச்சா. ஆசீர்வாதமாக எங்கள் இந்த நாள் நாங்கள் காண கிருப சந்தமைக்காக ஸ்தோத்திரராஜா. என் தேவனே, எங்கள் பிள்ளைங்க எல்லாரும் ஏசப்பா இந்த சண்டே கிளாஸை பார்க்க கூட கிருப சந்தமைக்காக அப்பா குடான குடி ஸ்தோத்திரராஜா. என் தேவனே, இந்த ப்ரோக்ராம் நிமித்த ராஜா, எங்கள் பிள்ளைங்க மத்தியில் ராஜா, நீங்கள் பேச போகிறதுக்காக ஸ்தோத்திரராஜா. அப்பா, எங்களோட வாயின் வார்த்தைகள் ராஜா உம்முடைய வார்த்தைகளாக இருக்கிறது கிருப செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ராஜா நீரே வழி நடத்துங்க, நீரே ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஏசும் ஜெயக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். குட்டீஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வந்து ஆக்ஷன் சாங். நம்ம எல்லோரும் சேர்ந்து பாட்டு பாடி ஆண்டவர் குளோரிஃபை பண்ணலாமா? நம்ம கூட பாட்டு பாட ரோஸ்விக் அக்காவும் ஜோயின் அக்காவும் வந்திருக்காங்க. என்ன, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்னைக்கு புதிய ஆக்ஷன் சாங் கற்றுக்க எல்லாம் ஆர்வமாக இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற பாட்டில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வேதம் வந்து எவ்வளோ விசேஷமானது, அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ். அந்த வார்த்தையை நம்மளும் படித்து நம்ம மனசில் வந்து பதிய வச்சுக்கிட்டோம்னா நம்மளும் எப்படி இருப்போமா? அவ்வளோ ப்ரெஷியஸாக இருப்போமா? அந்த சாங் நம்ம எல்லாரும் பாடலாமா? இப்போ அக்கா கூட சேர்ந்து, அக்கா கூட நீங்களும் ஆக்ஷன் பண்ணுறீங்களா? ரெடியா? பிடிச்சிருந்ததா? நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ இன்னொரு சாங் நம்ம வந்து இங்கிலீஷ் சாங் வந்து கத்துக்க போறோம். இதுவும் எப்படின்னா, நம்ம வந்து பைபிள் ரீட் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இருக்கு. நம்ம டெய்லி பைபிள் ரீட் பண்ணி நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணோம்னா நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப நல்ல குட் சில்ட்ரனா இருப்போம்ல. ஏசப்பா வந்து சொல்ற பேச்சு எல்லாமே நம்ம பைபிள் படி நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா என்ன செய்வோம்? அவருடைய பிள்ளைகளா நம்ம இருப்போம்ல. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி தெரியுமோ தெரியுமா, நம்ம ரொம்ப பிரகாசம் உள்ளவர்களா நம்ம வந்து தெரிவோமா? அந்த மாதிரி நம்மளும் இருக்கலாமா? இந்த சாங் என் கூட சேர்ந்து நீங்க பண்றீங்களா? பிடிச்சிருந்ததா? இப்ப நம்ம மெமரி வாஸ் கத்துக்கலாமா? இன்னைக்கு மெமரி வாஸ் என்னன்னா கலாத்தியர்
அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அக்கா மதம் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரியா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இதில் என்னன்னா, நம்ம ஆவியின் கனி இந்த ஒன்பது இருக்குல்ல, அன்பு, சந்தோஷம், சமாதானம், வந்து இச்சையடக்கம் வரைக்கும் நம்ம இப்படிலாம் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து காடுக்கு வந்து ரொம்ப பிரியமான பிள்ளைங்களாக நம்ம இருப்போம், நம்ம வந்து ரொம்ப பரிசுத்தமான பிள்ளைங்களாக இருப்போம் சரியா. இப்போ அக்கா வந்து என்ன செய்யறேன் உங்களுக்கு இன்னொரு தடவை வந்து சொல்லித்தரேன், ஆனால் இந்த டைம் நீங்களும் என்ன செய்யணும், என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணணும் ஓகேவா. கலாத்தியர் கலாத்தியர் அஞ்சு அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு. ஆவியின் கனியோ ஆவியின் கனியோ அன்பு அன்பு சந்தோஷம் சந்தோஷம் சமாதானம் சமாதானம் நீடிய பொறுமை நீடிய பொறுமை தயவு தயவு நற்குணம் நற்குணம் விசுவாசம் விசுவாசம் சாந்தம் சாந்தம் இச்சையடக்கம் இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. என்ன குட்டீஸ், நீங்களும் இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே அன்பு சந்தோஷம் சமாதானம் இதுல இருந்து இச்சையடக்கம் வரைக்கும் இருக்கிற எல்லா குவாலிட்டிஸும் என்ன செய்யணும், நீங்க ஃபாலோ பண்ணணும். நம்ம என்ன செய்யணும், காடுக்கு முன்னாடி பரிசுத்தமான பிள்ளைகளா இருக்கணும் ஓகேவா. குட்டீஸ் இன்னைக்கு நம்மளோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்ன தெரியுமா, ஸ்டோரி டைம். ஓகே, ஜானின்னு ஒரு குட்டி பையனை பற்றி அக்காவுக்கு வந்து கதை சொல்ல போகிறாங்க. இந்த ஜானி வந்து எங்கேயோ வேகமாக போகிறான், எங்கே போகிறான்னு பார்க்கலாமா. ஹலோ குட்டீஸ், ஒரு வருஷம் போல் வீட்லேயே இருந்து ரொம்ப போர் அடிக்குதா, சரி வாங்க உங்களை ஒரு அழகான இடத்திற்கு கூட்டிகிட்டு போகிறேன். இந்த ஃபால்ஸை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கர்த்தர் படைச்சிருக்கிறார் பாருங்களேன். அந்த தண்ணீர் போகிற இடம்லாம் பாருங்களேன், எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது பாருங்களேன், நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்குது, அங்கே பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, வாவ். அந்த மேங்கோ ட்ரீ, ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, அப்புறம் அந்த ஆரஞ்ச் ட்ரீயை பாருங்களேன், எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குல்ல. மங்கீஸ், பேர்ட்ஸ் எல்லாம் அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுது பாருங்களேன். உங்களை மாதிரி தான் ஜானி கூட இந்த வாட்டர் ஃபால்ஸை, ஃப்ளவர்ஸை, ட்ரீஸை, அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தானாம். அப்போ திடீர்னு அங்கே ஒரு ஏஞ்சல் வந்தாங்களாம், அதை பார்த்ததும் ஜானிக்கு ரொம்ப பயமாயிருச்சான். அப்போ அந்த ஏஞ்சல் சொன்னாங்களாம், பயப்படாத ஜானி, உன்னோட ஆசை என்னவோ அதை நிறைவேற்ற தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னாங்களாம். அப்போ அதை கேட்ட உடனே ஜானிக்கு எவ்வளோ சந்தோஷமாயிருச்சு தெரியுமா, நானும் இந்த மரத்தை போல் கனி கொடுக்கணும், எல்லாரும் என்கிட்ட வந்து பயனடையணும், இதுதான் என்னோட ஆசை ஏஞ்சல் அப்படின்னு சொன்னானான். அதை கேட்டதும் ஏஞ்சலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். நல்ல காரியத்தை தான் கேட்டிருக்க ஜானி. பைபிளில் கர்த்தரோட வசனமாகிய சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு மூணில் என்ன சொல்லுது தெரியுமா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனிகளை தந்து இலையுதிரா மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லியிருக்குது. இந்த வசனம் சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய வசனத்தை வாசித்து நீ அனுதினமும் நடக்கும்பொழுது உன்னை அவர் ஒரு அழகான மரத்தை போல மாற்றிடுவார், நல்ல கனிகளாகிய நல்ல குணங்கள் வந்து உன்கிட்ட உண்டாகும். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இதனால் உன்கிட்ட வர ஆசைப்படுவாங்க. அப்போ நீயும் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்ப ஜானி. இதை கேட்ட உடனே ஜானி ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டு, நான் அப்போ இப்படி இருக்கணும்னா என்ன செய்யணும் ஏஞ்சல்னு கேட்டானா. எசேக்கியல் 42:12 சொல்லுது, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினாலே மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தண்ணீர் போகிற இடம்லாம் பார்த்தியா ஜானி, நீ எவ்வளோ செழிப்பாக இருக்குதுல்ல. அதுபோல் பரிசுத்த ஆவி என்ற தண்ணீர் நமக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது நம்மளும் ஒரு நல்ல கனி தரும் மரத்தை போல மாறிடும் தெரியுமா. அனுதினமும் வேதத்தை வாசித்து அப்பா பரிசுத்த ஆவினால் என்னை நிரப்புங்க நம்ம ஜெபிக்கணும். இதனால் உன்னிமித்தம் நிறைய பேர் ஆசீர்வதிப்படுவாங்க ஜானி. சரி ஜானி, காட் பிளஸ் யூ, பாய்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் திடீர்னு மறைஞ்சிட்டாங்களாம். நானும் இனிமே டெய்லி பைபிள் வாசிச்சு ஜபம் பண்ணி இந்த மரத்தை போல மாறணும்னு சொல்லி ஜானி சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டானான்.
என்ன குட்டீஸ், நீங்களும் ஜானியை போல நல்ல கனி கொடுக்குற மனமாக மாற ஆசையாக இருக்கா? வெரி சிம்பிள். நீங்களும் என்ன பண்ணணும், மம்மி டாடி சொல்கிறத கேட்டு ஒழுங்காக பைபிள் வாசித்து ஜபம் பண்ணி பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட உங்களை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தரை பற்றி நிறைய பேருக்கு சொல்லுவேன்னு தீர்மானம் எடுங்க. என்ன குட்டீஸ், இந்த கதையை பார்த்தீங்களா? ஒரு மரம் மாதிரி நம்ம எப்படி இருக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? ஒரு மரம் எவ்வளோ பசுமையாக இருக்கோ அதே மாதிரி நம்மளும் ஆண்டவரோட கையில் இருக்கும்போது ஹீ வில் மேக் அஸ் இன் டு அ யூஸ்ஃபுல் வெசல். ஒரு பசுமையான மரம் வந்து எவ்வளோ அற்புதமாக கனி கொடுக்குதோ அதே மாதிரி அந்த ஆவியின் கனிகளை பெற்றவர்கள், அதாவது நம்மளும் வி மஸ்ட் ஹாவ் குட் கேரக்டர்ஸ். நம்ம கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்புற பிள்ளைங்களாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆவியின் கனிகளை பெற்றவர்களாக நம்ம இருக்கணும். அதே மாதிரி மிச்சவங்களுக்கு ஒரு சாட்சியான வாழ்க்கையை வந்து நம்ம லீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமாக ஒரு சாட்சியாக நம்ம வாழும் போது நமக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து நம்மகிட்ட வருவாங்க. ஸோ வந்து நம்ம மூலமாக ஆண்டவர் வந்து அநேக பேரை வந்து பிளெஸ் பண்ணுவாங்க. ஸோ வி வில் பி அ பிளெஸ்ட் பீப்புள். ஸோ பிள்ளைங்களா, நம்ம வந்து எப்போவுமே பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி ஒரு சாட்சியான வாழ்க்கையை நம்ம வாழலாமா? ஓகே, எல்லோரும் ஜெபம் பண்ணுங்கள். ஏசப்பா ஸ்தோத்திர ராஜா, என் தேவனே, இந்த கதையில் நாங்கள் கேட்ட மாதிரி ராஜா, எங்களோட பிள்ளைங்களும் ராஜா ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்கிற பிள்ளைங்களாகவும் ஒரு பசுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற பிள்ளைங்களாகவும் ராஜா நீங்கள் அவங்கள வழி நடத்துங்க ராஜா. அப்போ மேக் தம் அ யூஸ்ஃபுல் வெசல் ஆண்டவரே. அவ்விதமாக ராஜா எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் மோல் பண்ண போகிறதுக்காக அப்பா கொடான கொடி ஸ்தோத்திர ராஜா. என் தேவனே அப்பா, ஒவ்வொரு நாளும் ராஜா எங்கள் பிள்ளைங்க மத்தியில் ராஜா ஜபம் பண்ணுற வாஞ்சி எங்கள் பிள்ளைங்க மத்தியில் நீங்கள் தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திர ராஜா. வேதத்தை வாசிக்கிற ஒரு மனப்பான்மை எங்கள் பிள்ளைங்களுக்கு மத்தியில் ராஜா நீங்கள் தரப்போகிறதுக்காக அப்பா குடான குடி ஸ்தோத்திர ராஜா. அப்பா எந்த ஒரு சூழ்நிலையில ராஜா எங்கள் பிள்ளைங்க ராஜா உண்மையே பற்றி கொன்று வாழ கிருப செய்யுங்க ராஜா. இந்த சமுதாயத்தில் ஏசப்பா எங்கள் பிள்ளைங்க சாட்சியான வாழ்க்கையை வாழ கிருப செய்யுங்க ராஜா. இவர்கள் இடத்தில் கிறிஸ்து இருக்கிறான் ஆண்டவரை மிச்சவங்க ஆண்டவரை உணர கிருப செய்யுங்க ராஜா. என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைங்களும் ராஜா தனித்தனியாக பெயர் பெற ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைங்களும் ராஜா உம்முடைய பரிசுத்த ஆவியான ஒரு வழிநடத்தல் ஏசப்பா எங்கள் பிள்ளைங்க மத்தியில் ராஜா இருக்க கிருப செய்யுங்க ராஜா. கைட் தம் வித் யுவர் ஹோலி ஸ்பிரிட் மை ஃபாதர். எல்லா தேவைகளும் சந்திங்க ராஜா. ஆண்டவரே உண்மையே பற்றி கொள்ள கிருப செய்யுங்க ராஜா. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெயிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ பிள்ளைங்களா, நீங்கள் எப்போவும் டெய்லி ஜபம் பண்ணி வேதம் வாசிக்கணும், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு காம்படிஷன் வைக்க போகிறோம். எல்லோரும் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சங்கீதங்கள் தெரியும் இல்லையா? நிறைய சங்கீதம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ வந்து நீங்கள் டெய்லி இப்போ பைபிள் வாசிக்கிறீங்க இல்லையா? ஸோ வந்து உங்களால் எவ்வளோ சங்கீதம் வந்து உங்களால் பைஹார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சங்கீதத்தை வந்து நீங்கள் படித்து பைஹார்ட் பண்ணி ஒவ்வொரு வாரமும் வந்து நீங்கள் வீடியோஸ் எடுத்து டீச்சர்ஸ் குரூப்பில் நீங்கள் அனுப்பணும். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சொல்கிற வசனங்களும் உங்களை ரெஸ்பெக்டிவ் டீச்சர்ஸ் வந்து நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் நிறைய வசனம் சொல்கிறீங்களோ கிளாஸ் வைஸ் டிசம்பர் மந்த்து ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ பிள்ளைங்களா, எல்லாரும் உற்சாகமாக பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும், சரிங்களா? இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து ஒரு ஆவியின் கனிகளை பெற்றவங்களா ஒரு கனி கொடுக்குற ஒரு மிஷினரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யார் அந்த மிஷினரின்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். மிஷனரிஸ் டு இந்தியாவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பர்சன் யாருன்னா ஆமி கார்மேக்கல். ஆமி கார்மேக்கல் அயர்லாண்ட்லேருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு மிஷனரி. இவங்க பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாமா? ஆன் 16th December 1867 மில்லிசி என்ற ஒரு ஊரில், அயர்லாண்டில் இருக்க மில்லிசி என்ற ஒரு ஊரில், டேவிட் அண்ட் கேத்ரின் கார்மேக்கலுக்கு பிறந்த பொண்ணு தான் ஆமி பியாட்ரிஸ் கார்மேக்கல். ஆமி பியாட்ரிஸ் கார்மேக்கல் ஓட அப்பா ஒரு மில் ஓனர், அவர் ஒரு மில்லர். அவர் வந்து அந்த ஊரில் ஒரு மில் வச்சு எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டு இருந்தார். அவங்களுக்கு 7 பசங்க. அந்த 7 பசங்களில் எல்டஸ்ட் வந்து ஆமி பியாட்ரிஸ் கார்மேக்கல். இந்த ஃபேமிலி அந்த ஊரில் இருக்க சர்ச்சில் ஒரு ஆக்டிவ் மெம்பர்ஸாக இருந்தாங்க. அண்ட் அவங்க அப்பா வந்து ஒரு அப்பா அம்மா ஒரு நல்ல கிறிஸ்டியன் ஃபேமிலி லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன் 1883 வென்
ஆமி வாஸ் 16 இயர்ஸ் ஓல்ட். ஆமி 16 வயசானப்போ அவங்க அப்பாவோட வேலை நிமித்தமாக அவங்க வந்து மில்லிசிலேருந்து பெல்ஃபாஸ்ட் என்ற ஊருக்கு மூவ் ஆனாங்க. பெல்ஃபாஸ்ட் இஸ் ஆல்சோ இன் அயர்லாண்ட். அயர்லாண்டில் இருக்க பெல்ஃபாஸ்ட் என்ற ஊருக்கு மூவ் ஆனாங்க. அங்கே இருந்த லோக்கல் பாஸ்டரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ஆமி வந்து அங்கே இருக்கிற ஏழை பொண்ணுங்களுக்கு ஒரு சண்டே மார்னிங் கிளாஸ்ன்றது ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஃபேமிலி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு வெல்கம் ஹாலில் எவ்ரி சண்டே மார்னிங் கிளாஸ் ஃபார் தி ஷாலீஸ். ஷாலீஸ் யாருன்னா அங்கே இருந்த ஏழை பொண்ணுங்க ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் தி மில்ஸ் அண்ட் ஹூ குடண்ட் அஃபோர்ட் டு பை காஸ்ட்லி ஹேட்ஸ் வாங்கி போட முடியாமல் ஷால்ஸ் வச்சு இல்லை ஸ்கார்ஃப்ஸ் வச்சு அவங்க தலையை மூடிட்டு இருந்த அந்த ஏழை பொண்ணுங்களுக்காக ஆமி வந்து ஒரு மார்னிங் டிவோஷன் மாதிரி நடத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து கிரைஸ்ட் பற்றி சொல்கிறது ஸ்டார்ட் பண்ணாங்க. தட் வாஸ் ஹர் ஃபர்ஸ்ட் மிஷன் ஒர்க். ஆமி கார்மேக்கலுக்கு மிஷனரியாக அதர் கண்ட்ரீஸ்க்கு போய் கிரைஸ்டை பற்றி தெரியாத மக்கள் நடுவில் ஊழியம் செய்யணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அண்ட் ஷீ வாஸ் ப்ரேயிங் ஃபார் தட். பட் ஷீ வாஸ் ஹேவிங் அ சிக்னஸ். அவங்களுக்கு ஒரு டிசீஸ் இருந்தது, நியூரால்ஜா, a nerve problem which caused her whole body to ache. அந்த நியூரால்ஜா என்ற ஒரு டிசீஸ்னால் அவங்க உடம்பு பூரா வலி வரும். அவங்களால வேலையை நார்மலாக பண்ண முடியாது. அண்ட் ஷீ ஹேட் டு டேக் பெட் ரெஸ்ட் ஃபார் ஃபியூ டேஸ். மினிமம் ஒரு 3 நாளுக்கு படுக்க வேண்டிய நிலைமை வரும் அப்பப்போ. ஸோ அதனால் ஷீ ஹர் மிஷினரி கால் வாஸ் கெட்டிங் டிலேட். ஆனால் ஆமி டிஸ்கரேஜ் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட மிஷினரி கால்க்காக ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு ஃப்ரெண்டு த்ரூ அ ஃப்ரெண்ட் அவங்களுக்கு வந்து சைனா இன்லேண்ட் மிஷன் பற்றி தெரிய வரும். ஸோ அந்த சைனா இன்லேண்ட் மிஷனை போய் ஜாயின் பண்ணோன்றதுக்காக ட்ரெயினிங்க்காக ஷீல் கோ டு இங்கிலாந்து. அங்கே ட்ரெயினிங் முடிச்சுட்டு ஷீ வில் கோ டு ஜப்பான். ஜப்பானுக்கு ஷீ வில் ட்ராவல். அங்கே ஜப்பானில் போய் ஷீ வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு லேர்ன் தேர் லாங்குவேஜ், ஜப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு. அண்ட் ஷீ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ மிஷினரி அட் ஜப்பான். ஜப்பானில் மிஷினரியாக ஊர் ஊருக்கு போய் ஷீ வாஸ் லைக் ப்ரீச்சிங் அபவுட் கிரைஸ்ட் டு த லேடிஸ் தேர். அண்ட் அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லாதனால ஷீ ஹேட் அ டிரான்ஸ்லேட்டர், அ ஜப்பனீஸ் டிரான்ஸ்லேட்டர் கால்ட் மிசாக்கி சான். இந்த ஜப்பனீஸ் டிரான்ஸ்லேட்டர் அவங்க கூட சேர்ந்து அவங்க எங்கெல்லாம் ஊழியம் பண்ண போகிறாங்களோ அங்கே அவங்க கூட போய் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு லேடி ரொம்ப சிக்காக இருக்காங்க, அவங்க ஆமியை பார்க்க ஆசைப்படுறாங்க என்று அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்போது ஆமியும் மிசாக்கா சானும் சேர்ந்து அந்த லேடியை பார்க்க போகிறாங்க. அந்த லேடியை பார்க்க போய் அந்த லேடிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஷீ வாஸ் எக்ஸ்பெக்டிங் த லேடி வில் லேர்ன் அபவுட் ஜீசஸ் அண்ட் வில் கெட் ஹர் செல்ஃப் கன்வெர்ட்டட் டு கிறிஸ்டியானிட்டின்னு அவங்க யோசித்தாங்க. ஆனால் அந்த லேடி பேசிகிட்டு இருக்கும்போது ஆமியோட ட்ரெஸ் பார்த்து, அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்க லேஸ் போட்டிருந்த அந்த க்ளவுஸ் எல்லாம் பார்த்து ஷீ வாஸ் ஹர் டாக் மூவ் ஃப்ரம் கிறிஸ்டியானிட்டி டு தி ட்ரெஸ் தட் ஷீ வாஸ் வேரிங். அண்ட் the conversation ended with that. Aniki night Ami avanga room ku ponadukapram she felt very bad. Nanu Misaka san solla mari and the Chinese dress podama enoda usual dress potuttu ponadu enoda thappu, adanalu I couldn't talk to that lady about Christ appdin solli she felt very bad and she cried to God. Adukapram she decided எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரோட காஸ்டியூமை தான் நான் போட்டுப்பேன். லெட் நாட் மை ட்ரெஸ் டிஸ்ட்ராக்ட் பீப்புள் ஃப்ரம் தி பர்பஸ் தட் ஐ ஆம் கால்டு ஃபார். ஜப்பானில் இருந்தப்போ ஆமி வாஸ் ஃபாலிங் சிக் ஃப்ரீக்வெண்ட்லி. அவங்களுக்கு அடிக்கடி அந்த நியூரால்ஜியா டிசீஸ்னால் உடம்பு முடியாமல் போகும். அவங்களுக்கு வந்து அடிக்கடி அந்த ஊழியத்துலேருந்து பிரேக் எடுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் ஜப்பானில் இருந்த குளிர் கிளைமேட்டும் அவங்களுக்கு ஒத்துக்கலை. அதனால் அவங்களால ஜப்பானில் ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாமல் 15 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஷி ரிட்டர்ன் பேக்.
அவங்களால அந்த இடத்துல இருக்க முடியலன்னு ஷீ ரிட்டர்ன்ட் பேக் அண்ட் ஆஃப்டர் அ ராங் ரெஸ்ட் ஷீ வாஸ் திங்கிங் எனக்கு வெளியே ஊருக்கு போய் ஊழியம் பண்ண முடியாமல் போயிடுமோன்னு நினச்சிட்ருக்கு இந்த டைமில் ஷீ ரிசீவ்ட் அ கால் ஃப்ரம் ஒன் ஆஃப் அ ஃப்ரெண்ட் இன் இந்தியா இன் நவம்பர் 1895 ஆமி கேம் டு சவுத் இந்தியா அண்ட் ஜாயின் தி சர்ச் ஆஃப் இங்கிலாந்து மிஷன் இன் பெங்களூர் பெங்களூரில் இருக்க சர்ச் ஆஃப் இங்கிலாந்து மிஷனை ஜாயின் பண்ணாங்க ஒரு வருஷம் அந்த மிஷினரி ஃபீல்டில் இருந்து அவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மூவ் பண்ணாங்க அங்கே தாமஸ் வாக்கர் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் இவங்களோட சேர்ந்து ஊழியம் செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க தாமஸ் வாக்கர் வந்து ஆமிக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாங்க ஸோ ஆமி தமிழ்நாடுக்கு வந்து தாமஸ் வாக்கர் கிட்ட தமிழ் கற்றுக்கிட்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருந்த வில்லேஜஸில் ஊழியம் செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் கிறிஸ்டியன் லேடிஸ் இந்தியன் கிறிஸ்டியன் லேடிஸோடு சேர்ந்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த குரூப்போடுக்கு அவங்க ஒரு பேருக்கு வச்சுக்கிட்டாங்க அந்த பேர் வந்து ஸ்டாரி கிளஸ்டர்ஸ் ஸோ இந்த ஸ்டாரி கிளஸ்டர்ஸ் ஆமி அண்ட் அ குரூப் ஆஃப் இந்தியன் கிறிஸ்டியன் விமன் சேர்ந்து கிராம கிராமமாக போய் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் ஒரு சின்ன பொண்ணு 7-8 பொண்ணு ஆமி வீட்டுக்கு எங்கேருந்தோ தப்பிச்சு ஓடி வந்து ஆமியை வந்து கட்டி பிடிச்சிட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்பா அந்த பொண்ணு யாருன்னா அவள் ஒரு டெம்பிள் கேர்ள் அவளை வந்து அவங்க பேரண்ட்ஸு அவங்க அம்மா அவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அவளை வச்சுக்கிட்டு காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக அவளை கொண்டு போய் ஒரு டெம்பிளில் விட்டுடுவாங்க அந்த டெம்பிளில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த பொண்ணு அங்கே இருந்த அந்த ஈவில் ப்ராக்டிசஸ்ஸு அங்கே படுற கஷ்டத்துலலாம் தாங்க முடியாமல் ஓடி வந்துடுவாள் அவள் ஒரு வாட்டி அப்படி ஓடி வந்தப்போ அவங்க அம்மா கிட்ட திரும்பி போனப்போ அங்கே இருந்த அந்த டெம்பிளில் இருந்த ப்ரீஸ்ட்டு அவளை திரும்பி கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பாங்க அவளை சூடான ஒரு மெட்டல் ராட் அவள் கையில் கொடுத்து அவளுக்கு ஒரு கையை சுட வச்சுருவாங்க ஆனாலும் அந்த பொண்ணு அங்கே இருக்க முடியாமல் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் செகண்ட் டைம் ஒரு அட்டம்ப்ட் எடுத்து அவள் வந்து ஆமியை பற்றி கேள்விப்பட்டதுனால ஆமி வீட்டுக்கு ஓடி வருவாள் அன்னைக்கு நைட்டு அவகிட்ட பேசினப்ப தான் ஆமிக்கு வந்து அந்த டெம்பிள் கேர்ள்ஸ்னால் யார் அந்த ஹிந்து கல்ச்சர் பற்றி ஷீ வில் கம் டு நோ அதை அவங்க யார் என்னதுன்னு அப்பா அம்மானால் அந்த பசங்களை வளர்க்க முடியாதப்போ இல்லை அந்த பொண்ணுங்களை அவங்களால பார்த்துக்க முடியாது அவங்க தேவையில்லைன்னு நினைக்கும் போது அவங்கள கொண்டு போய் டெம்பிளில் விட்டுடுவாங்க டு கெட் தி பிளெஸ்ஸிங் ஃப்ரம் காட் அண்ட் அந்த கேர்ள்ஸ் வந்து அந்த டெம்பிளில் எல்லா விதமான ஆட் ஜாப்ஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும் அவங்களுக்கு அண்ட் அந்த பசங்க ஒன்றும் ரொம்ப வயசானவங்களும் இல்லை 5-8 ஏஜ் குரூப்பில் இருக்கிற சின்ன சின்ன பசங்களை தான் சின்ன சின்ன கேர்ள் சைல்டை அங்கே கொண்டு போய் விட்டுட்டுவாங்க புவர் பேரண்ட்ஸ் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு இருந்தாங்க அண்ட் அந்த பசங்க அங்கே வந்து இல் ட்ரீட் பண்ணப்பட்டாங்க இதை கேள்விப்பட்டு ஆமி வந்து எங்கே இருந்த லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி இதை பற்றி இன்னும் கொஞ்சம் என்ன விஷயம் எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஷீ ஃபெல்ட் சாரி ஃபார் தோஸ் சில்ட்ரன் அண்ட் ஷீ வாண்டட் டு ரெஸ்க்யூ தோஸ் சில்ட்ரன் அவங்களெல்லாம் காப்பாற்றணும் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணுன்றது ஏமி அவங்க காலாக எடுத்துக்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் அந்த டெம்பிள்லேருந்து ஆட்கள் வந்து அந்த சின்ன பொண்ணு பிரீனாவை கூட்டிகிட்டு போகணுன்னு வந்தப்போ ஏமி வந்து அவங்கக்கிட்ட அவங்கள அனுப்ப ஆசைப்படலை அவங்க வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இனிமேல் அந்த பொண்ணை பார்த்துக்குறேன் நான் இனிமேல் அந்த பொண்ணுக்கு ஒரு கார்டியனாக இருக்க போகிறேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க இந்த விஷயம் கேட்டு மீதி டெம்பிள் கேர்ள்ஸ் கூட ஆமியை தேடி வர ஸ்டார்ட் பண்ணாங்க நாள் ஆக ஆக நிறைய பசங்க ஆமியை பற்றி கேள்விப்பட்டு அவங்க கிட்ட வந்து சேர்ந்தாங்க இந்த மாதிரி வந்த டெம்பிள் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் காப்பாற்றுறதுக்காக ஆமி ஒரு ஆர்ஃபனேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க தொன்னவூர் ஃபெலோஷிப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு ஆர்ஃபனேஜ் அதுக்கப்புறம் அவங்க அப்ராடில் இருந்த ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் வச்சு ஷீ கன்ஸ்ட்ரக்டட் அ ஸ்கூல் அண்ட் அ கால் ஹாஸ்பிட்டல் ஃபார் தீஸ் கிட்ஸ் அந்த பசங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களும் டெம்பிள்ஸில் எந்தெந்த டெம்பிள்ஸில் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் இருக்குன்றது கேள்விப்பட்டாங்களோ அந்த டெம்பிள்ஸ்க்கெலாம் போய் அந்த பசங்களை ரெஸ்க்யூ பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க
அம்மா அப்பா இல்லாத அநாத பசங்களையும் அந்த ஹோமில் சேர்த்துக்கிட்டாங்க. சின்ன குழந்தைங்க தேவையில்லைன்னு தூக்கி போட்ட குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஷீ ஸ்டார்டட் அ ஹோம் ஃபார் தம். அந்த பசங்கள்லாம் ஆமியை வந்து ஆசையாக அம்மான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அந்த பசங்களுக்காக ஒரு ஸ்கூல், அதுக்கப்புறம் அதே கேம்பஸ்க்குள்ளே ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு சர்ச்சும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஆமி அவங்க லைஃப் டைமில் த லாஸ்ட் 55 years ஆஃப் அவர் லைஃப் ஷீ ஸ்பெண்ட் இன் இந்தியா. அண்ட் அவங்களோட கடைசி நாட்கள் ஆல்மோஸ்ட் 20 வருஷமாக அவங்க வந்து பெட்ரிடன் ஆயிட்டாங்க. ஒரு வாட்டி கீழே விழுந்தப்போ அவங்களுக்கு மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் ஆச்சு. அந்த ஃப்ராக்சர்ஸ்னால அவங்கனால திரும்பி ப்ராப்பராக ஏந்திரிச்சு நிற்க முடியாமல் போச்சு. அதனால் ப்ளஸ் ஹர் ப்ரீவியஸ் சிக்னஸ் அந்த நர்வஸ் ப்ராப்ளம்னால ஷீ வாஸ் சிக் அண்ட் ஷீ குடன்ட் வாக் ஃப்ரீலி லைக் பிஃபோர். அப்புறம் அவங்க வந்து ஷீ வாஸ் பெட்ரிடன் ஃபார் ஆல்மோஸ்ட் 20 years. ஆமி ஆன் அ ஹோல் ஷீ ஸ்பெண்ட் 55 years ஆஃப் ஹர் லைஃப் டூயிங் மிஷன் ஒர்க் இன் இந்தியா. ஆன் 18th January 1951 தொன்னூர்லேயே ஆனி வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கிரேவ் ஸ்டோன் கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ரிக்வெஸ்ட்னால அவங்க பசங்களாக அந்த தொன்னூர் ஃபெலோஷிப்பில் வளர்ந்த பசங்க அவங்கள சமாதி பண்ணி அந்த இடத்துல ஒரு பேர்ட் பாத் வச்சாங்க. அந்த பேர்ட் பாத் மேலே அவங்க எழுதின ஒரே வார்த்தை வந்து அம்மா. அவங்க ஆசையாக கூப்பிட்ட அம்மா. அண்ட் இந்த நாள் வர அந்த ஃபெலோஷிப் இஸ் ஸ்டில் ரன்னிங் வித் தி ஹெல்ப் ஆஃப் த பீப்புள் ஹூ ஹாவ் பீன் வாட் அப் தேர். அங்கே வளர்ந்த பசங்களே அந்த ஹோமை நல்லா நடத்திட்டுருக்காங்க. இன்னும் தேவையில் இருக்கிற சின்ன பசங்க ஹூ ஆர் இன் நீட் ஆஃப் ஹெல்ப் இந்த ஃபெலோஷிப் பார்த்துக்கிட்டு அவங்கள வளர்த்துட்டு வந்துட்ருக்கு. ஆமி அந்த 20 years அந்த பெட்டில் இருந்தப்பவும் ஷீ நெவர் ஸ்டாப்ட் ஹர் ஒர்க். அவங்க வந்து பெட்டில் இருந்தப்பவும் ஷீ யூஸ் டு ரைட் லாட்ஸ் ஆஃப் புக்ஸ். ஆல்மோஸ்ட் 37 books கிட்ட எழுதியிருக்காங்க. அவங்க நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த நிறைய கோட்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்களோட புக்ஸ் ஆர் ஸ்டில் இன் பப்ளிகேஷன். 100 வருஷம் ஆனாலும் இன்னும் அந்த புக்ஸ் கொஞ்சம் புக்ஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அவங்களோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் கோட்ஸ் என்னென்னா, யூ கேன் கிவ் வித்தவுட் லவ்விங் பட் யூ கெனாட் லவ் வித்தவுட் கிவிங். அதுதான் அவங்க லைஃப்லேயும் அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. கொடுக்கலாம், எல்லாருமே யாராவது தேவையில் இருக்கும்போது கொடுக்கலாம். ஆனால் ஒன்ஸ் யூ லவ் அ பர்சன் யூ கெனாட் ஸ்டே வித்தவுட் கிவிங். யூ கிவ் ஒன்ஸ் யூ லவ் அ பர்சன் யூ ஸ்டார்ட் கிவிங் ஃபார் தெம் அவுட் ஆஃப் த கேர் அண்ட் லவ் தட் யூ ஹாவ் ஃபார் அ பர்சன். அண்ட் தட் இஸ் த லெசன் தட் வி லேர்ன் ஃப்ரம் ஆமி. வி ஆர் சப்போஸ் டு லவ். நம்ம வந்து நம்ம கூட இருக்கவங்க, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், வி ஹாவ் டு love them and we have to care for them. Those who are suffering, we have to love them and care for them. Ireland irundhu Tamil Nadu ku vandhu 50 years avanga kadavulude ooliyatha senji inge irukra ellarkume vandhu help panna Amy Carmichael pathi iniki nama paathom. அவங்களோட லைஃப் டைமில் அவங்க மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துறதுலையும் சமாதானத்தை கொடுக்கறதுலையும் நம்பிக்கை ஊட்டுறதுலையுமே தேடி தேடி அவங்க வாழ்ந்து ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு நம்ம இன்னைக்கு பார்த்தோம். யாரெல்லாம் திக்கற்றவர்களா, விதவைகளா, ஆதரவற்றவர்களா இருக்காங்களோ அவங்கள போய் வாலண்டியர்லியா போய் ஹெல்ப் பண்ணி அவங்கள எடுத்து வளர்த்து அவங்களுக்கும் ஒரு லைஃப் கொடுத்தாங்க அப்படின்னு கூட நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஆமா பிள்ளைகளா, நாம கூட ஏமி கார்மிக்கல ஒரு லைஃப்ல ஒரு மோட்டிவேட்டரா எடுத்துக்கிட்டு அவங்கள போல நமக்கு கொடுத்துருக்குற இந்த வாழ்க்கையில நாம கூட மற்ற யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் தேவைக்காக இயங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு போய் உதவிகளை செஞ்சு நாம நம்மளோட வாழ்க்கைய மற்றவர்களுக்கு பிரயோஜனமா வாழ்ந்து நாம கூட எப்பவுமே கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் பிள்ளைகளா. இப்ப கூட இந்த தீமை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி சொல்லி கொடுக்கறதுக்காக பிரேமாக்கா வந்திருக்காங்க. வாங்க என்ன ஆக்டிவிட்டி சொல்லி கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், இப்போ உங்களுக்கு பிடிச்ச செஷன் வந்திருக்கோம். என்ன செஷன் தெரியுமா? ஆக்டிவிட்டி செஷன். வாங்க குட்டீஸ், நம்ம ஆக்டிவிட்டி செய்யலாம். இந்த ஆக்டிவிட்டிக்கு நமக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுதுன்னா, ஒரு A4 ஷீட், கிரேயான்ஸ், பென்சில், பிளாக் ஸ்கெட்ச். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரீயோட ட்ரங்க் வரையணும்.
வரைஞ்சிட்டு அதோட ரூட் வரையணும். நெக்ஸ்ட் ட்ரீயோட பிரான்சஸ் வரையணும். இப்போ நம்ம பிரான்சஸ் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரூட்ஸ் வரையணும். ஆப்பிள் மாதிரி வந்து ஒரு ஃப்ரூட் வரையணும். ஓகே குட்டீஸ், இந்த மாதிரி வந்து 9 ஆப்பிள்ஸ் வரையிருந்தேன். இப்போ 9 ஆப்பிள்ஸ் வரையிட்டோம். இந்த 9 ஆப்பிள்ஸ் வரையிறதுக்குள்ள நம்ம ஒவ்வொரு ஆவின் கனிகளை ஒவ்வொரு ஆப்பிள்ஸ்லயும் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபேத்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ், லாஸ்ட் வந்து செல்ஃப் கண்ட்ரோல். இப்போ 9 கனிகள் நம்ம வரைஞ்சி அதுல நேம் செஞ்சோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக் ஸ்கெட்சால எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்ணோம், அவுட்லைன்ஸ் கொடுக்கணும். எல்லாத்துலயும் பிளாக்ல அவுட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆப்பிள் அவுட்லைன் கொடுத்துறோம். இப்போ நம்ம ஆப்பிள்ஸ்க்கு பிளாக்ல அவுட்லைன் கொடுத்துறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஆப்பிள்ஸ்ல நம்ம லீஃப் வரையறோம். இப்போ நம்ம ஆப்பிள்ஸ்க்கு லீஃப் வரையிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம ஆப்பிள்ஸ்க்குள்ள கலர் கொடுக்கணும். இப்போ நம்ம இதுக்கு கலர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஆப்பிளோட லீஃப்க்கு நம்ம கலர் கொடுக்க போறோம். இப்போ நம்ம லீஃப்க்கு கலர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிரான்சஸ் ஃபுல்லாவே நம்ம green கலர் கொடுப்போம். இப்போ நம்ம பிரான்சஸ் ஃபுல்லாமே green கலர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ட்ரங்க் கலர் கொடுப்போம், brown கலர். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ட்ரங்க்ல உங்க நேம் எழுதிங்க. இப்போ ஆன்ட்டி என் நேம் எழுதிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க வந்து இந்த ட்ரங்க்ல உங்க பேர் எழுதிக்கிங்க. இந்த ஆவின் கனிகளை வந்து நம்ம வந்து நம்ம மூலமா ஆவின் கனிகளை என்ன பண்ணனும், வெளிப்படுத்தணும் மற்றவங்களுக்காக. நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த ட்ரங்க் ஃபுல்லாமே ப்ரவுன் கலர் கொடுக்கணும். இப்போ நம்ம ட்ரங்க் ஃபுல்லாமே ப்ரவுன் கலர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து அவுட் சைடுல சாயில் கலர் என்ன பண்ண போறோம், டார்க் ப்ரவுன் கொடுக்கணும். அவுட்லைன்ல வெளியே வந்து ப்ரவுன் கலர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் மேலே வந்து ஃபுட் ஆஃப் தி ஸ்பிரிட், ஆவி கனிகள். ஆவி கனிகள் 9 இருக்கு. லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபேத்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல். இந்த 9 கனிகள் உள்ளவங்களாம் நம்ம வந்து மற்றவங்களுக்கு திகழணும். ஓகேவா குட்டீஸ், இதை நீங்க என்ன பண்ணணும், டிரா பண்ணி உங்க இந்த ஆக்டிவிட்டியை உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க குட்டீஸ். என்ன குட்டீஸ், இந்த ஆக்டிவிட்டிஸ் பிடிச்சிருக்கா? இந்த ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணி உங்க வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க சென்ட் பண்ணும். மறக்காம சென்ட் பண்ணுங்க குட்டீஸ். பை. கம்மிங் வீக் கூட யாரெல்லாம் அவங்களோட பிறந்த நாளை கொண்டாட போறாங்க அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you, happy birthday, happy birthday.
கொடுக்க போறேன். அது என்னன்னா இந்த அகாடமிக் இயர்ல நாம நிறைய வந்து கர்த்தருடைய வசனத்தை படிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நாம மத்தேயு சுவிசேஷத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். மேத்யூ சாப்டர்ல ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ்க்கு நீங்க கம்ப்ளீட்டா ரீட் பண்ணுங்க. அதுக்குரிய க்வெஸ்சன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்க்ல நாங்க போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க என்ன பண்ணனும்னா அந்த சாப்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிட்டு அந்த லிங்க ஓபன் பண்ணி நீங்க அந்த க்வெஸ்சன்ஸ் குரிய ஆன்சர் நீங்க பண்ணனும். கீழ பாத்தீங்கன்னா బిగినర్ ప్రైమరీకి ஒரு லிங்க், జూనియర్ ఇంటర్కి ஒரு லிங்க், సీనియర్ సీనియర్ హైకి ஒரு லிங்க் ಅಂತ தனித்தனியா கொடுத்திருப்போம். அப்ப நீங்க என்ன பண்ணனும்னா உங்க ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் குரூப்ப நீங்க கிளிக் பண்ணி அந்த அதுல இருக்கிற க்வெஸ்சன்ஸ் குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்க போஸ்ட் பண்ணனும். நாங்க என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நோட் பண்ணி வச்சிட்டு பை டிசம்பர்ல உங்க யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டீங்களோ எல்லாருக்குமே gift கொடுப்போம். சரியா? உடனே ஆன்சர் பண்ணிடுங்க. நாம இப்போ ஜெனரல் டிவோஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம பிரேயர் பண்ணிட்டு இந்த செஷனை க்ளோஸ் பண்ணலாமா? ஜெபம். அன்புள்ள இயேசு சுவாமி, ஆண்டவரே இந்த நல்ல நேரத்தை கொடுத்த தயவுக்காக நன்றி இயேசப்பா. ஆண்டவரே இதோ இந்த ஜெனரல் டிவோஷன்ல ஸ்டார்டிங்ல இருந்து இயேசப்பா நீங்க எங்க கூட பேசுனீங்க, அதற்காக உமக்கு நன்றி இயேசப்பா. ஆண்டவரே இன்னைக்குரிய தீமான ஆண்டவரே கனியுள்ள வாழ்க்கை அப்படின்றத பத்தி நாங்க இன்னைக்கு பார்த்தோம் இயேசப்பா. ஆண்டவரே நாங்க கேட்ட இன்னைக்கு டிவோஷன்ல ஆகட்டும், ஆண்டவரே மிஷனரி ஸ்டோரி ஆகட்டும், ஒவ்வொரு விதத்துலயுமே இயேசப்பா நாங்க ஒவ்வொருத்தரும் எப்படி ஆண்டவரே அவங்களோட வாழ்க்கையை ஆண்டவரே உமக்கு பிரயோஜனமா உமக்கு பிரியமாய் வாழ்ந்தாங்க அப்படின்னு நாங்க இன்னைக்கு பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்க கூட வாழ்றதுக்கு இயேசப்பா இந்த நேரத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இயேசப்பா எங்களுக்கு இருக்கிற அந்த லைஃப்ல நாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாய் நீங்க எங்களை என்ன எங்களையும் நீங்க எடுத்து பயன்படுத்துங்க இயேசப்பா. ஆண்டவரே அதே போல இன்னைக்கு கூட ராஜா பர்த்டே செலிப்ரேட் பண்ற ஏஞ்சலினா ஹிங்கிஸ் அவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மகளுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஒரு வாழ்க்கைக்காக நன்றி இயேசப்பா. ஆண்டவரே அந்த மகளையும் முழுவதுமாய் நீங்க மறைத்து ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ள வேணுமா கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவளுடைய லைஃப கூட இயேசப்பா மற்றவர்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் அந்த பிள்ளை அவளுடைய லைஃப் லீட் பண்றதுக்கு கூட இயேசப்பா நீங்க எடுத்து அந்த பிள்ளையை எடுத்து பயன்படுத்துவீராக இயேசப்பா. ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபை மனுஷ தயவிலும் பிள்ளை அதிக அதிகமாய் வளர நீங்க உதவி செய்வீராக. ஆண்டவரே அவங்களையும் உங்க குடும்பத்தையும் நீங்க கூட நீங்க பிளஸ் பண்ணுங்க இயேசப்பா. ஆண்டவரே இந்த நேரத்துல கூட தலை தாழ்த்தி இயேசப்பா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ராஜா உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருக்கும் ராஜா ஒரு நல்ல பாதுகாப்பையும் நல்ல சுகத்தையும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் நீங்க கட்டளையிட போறதுக்காக நன்றி ராஜா. இயேசப்பா நீங்க கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபத்துல ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா அவர்களும் அவரோட வாழ்க்கை ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையும் வாழ்றதுக்கு நீங்க உதவி செய்வீராக. கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீங்க உதவி செய்வீராக. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் மீதியா நிறைய பொருட்படுத்திக் கொள்வீராக. இயேசு மூலமா ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே, ஆமேன்.
God bless.